இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இங்க கனடா ரீச் ஆகி 10th டேல இருக்கோம் இங்க வந்து ஏர்போர்ட்லயே இந்த மாதிரி ஒரு கிட் கொடுத்துறாங்க நமக்கு வந்து வீட்லயே டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்புற மாதிரி இது வந்து நம்ம 10th நாள் எடுக்கணும் எடுத்துட்டு சோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க வீடியோ கால் மூலமா இங்க இருக்க நர்ஸ் கிட்ட நம்ம பேசி அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து கோவிட் டெஸ்ட் அவங்க முன்னாடியே எடுத்து நாம போட்டு வெளிய கொண்டு போய் வெச்சிட்டோம்னா டோர் ஸ்டெப்ல வெச்சிட்டோம்னா அவங்க பிக் அப் டைம் கேட்பாங்க நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க சோ இப்ப அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க நான் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கறது அப்படியே வீடியோவா காட்றேன் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ப்ரோசிஜர் மீ ஐ ஆஸ்க் யூ டு ஓகே ஜஸ்ட் ஜென்டில்மேன் அட் யுவர் பேக் யா ஓகே மீ ஐ ஆஸ்க் யூ டு ப்ளோ யுவர் நோஸ் தரோலி அண்ட் இன் செகண்ட் ஓகே யா ஷூர் குட் பிரதர் சாரி That's your brother? Younger brother? No, my son. Oh, okay. It's okay. Okay. Blow your nose and outfit at once. Sanitize your hands. Okay. It's just a little use what you're doing in there. Is that ready? Yeah. Okay. Now, drop your collection tube and show to me the serial number of it. Put it off from the... Yeah, sure. Okay. That's great. That's HK149600. Okay. Yeah. That's the correct one. Just open the top of the tube and put the tube upright on a flat surface. Make sure not to spill the tube inside. Yeah. Then after that one, please locate your swab stick. It is inside the box thing. You will notice that one end has a bristle. Open it from the other end. Here. Okay, great. Now, grab your collect. Grab the plastic bag with the paper. Yeah, put sure. Put it inside. One second. Mm. This one? Yes, that's the one.
one. There's a speaker on that one. Okay. Just only us. It is a clear circle speaker. After that, you sanitize your hands. Okay, now. Wrap your paper bag and put the box inside it. Okay. And you need also to enter the tracking number of your pure data bag. Any question? No, nothing. Okay. Thank you so much. Thank you. Enjoy the rest of the day. Thank you. Bye-bye. Bye. அவ்வளோதாங்க, டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நான் இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த அன்னைக்கு கனெக்டே ஆகலை. ஈவினிங் 6:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் தான் எனக்கு வந்து காலையில் நேரத்துலேயே கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து 10th day தான் எடுக்கணும், பட் 11th day ஓகே. ஏன்னா பிக்கப் டைம் வந்து நம்ம அடுத்த நாளுக்கு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு 2 to 3 times கிட்ட கால் வந்துருங்க. நம்ம வந்து கரெக்டாக வீட்டில் தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயே தான் பேசுகிறாங்க. நிறைய க்வெஷ்சன்ஸும் கேட்குறாங்க, நீங்கள் க்ராசரிஸ் எல்லாம் எப்படி வாங்கினீங்க, அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரியெல்லாம் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்களா அப்படின்ட்டுலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து செக்கிங் வராங்க. ஸோ கம்பல்சரி நம்ம வீட்டில் இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா நிறைய ஃபைன் அந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க. ஸோ நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். திங்ஸும் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து டோர் ஸ்டெப்பில் வச்சுட்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. செக்கிங் வந்தவங்களும் அப்படித்தான் நிறையா க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வெளியவே தான் நிற்பாங்க. நம்ம அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும், ப்ரூஃபும் காட்டணும். ஸோ அவ்வளோதான். அவங்களும் நிறையா ஸ்டெப் எடுக்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாகவே வந்து ப்ரௌடாக தான் இருந்தது. இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி வீட்டு வரைக்கும் வந்து செக்கிங், 3 to 4 times கிட்டவே செக்கிங் வராங்க. ஸோ இந்த ஸ்ப்ரெட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கோவிட் டெஸ்ட் வந்து எப்போ எடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர், இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அவங்க க்ளோஸ் பண்ணதுமே நம்மளுக்கு பிக்கப் டைம் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் போட்டோம்னாலே போதும், அவ்வளோதான். அவங்க வந்து டோர் ஸ்டெப்பில் வச்சிட்டோம்னா பிக்கப் பண்ணிட்டு போய்க்குவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தான் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.